ஓம் அகத்தீசாய் நம ஓம் அகத்தீசாய் நம ஓம் அகத்தீசாய் நம ஓம் அரங்கர் திருவடி சரணம் சரணம் சரணம். நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேங்க. எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சுங்க. ஒரே தலை மண்டை வலி தான். எந்த ஹாஸ்பிட்டல் எங்கே போனாலும் எங்கேயும் சரியாகவே இல்லை. மெட்ராஸ்க்கு எல்லாத்துக்கும் போனோம். அப்புறமேல தான் சரி ஐயா வந்து பார்த்தேங்க. முதல் ஐயா வந்து பார்த்தாங்காட்டி ஐயா தலைமையில் அப்படியே கை வச்சாருங்க. தலைமையில் கை வச்சு உடனே 7 நாளைக்கெல்லாம் அந்த தலை மண்டை வலி எல்லாமே நல்லா ஆயிடுச்சுங்க. இப்போ துண்டு செய்ய வாய்ப்பு கொடுத்தாங்க. துண்டு செய்ய வாய்ப்பு அப்போ அன்னதானம் செய்ய வாய்ப்பு கொடுத்தாங்க. அன்னதானம் செய்ய 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 அப்படி ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு மனசு நிம்மதிங்க. ஆனால் புலால் உண்ணக்கூடாது, செய்யக்கூடாதுங்க. கண்டிப்பாக நீங்கள் அத்தனை பேரும் நம்ம ஓங்காரக்குடியில் வந்து மண் மெதிச்சாவே நம்ம செஞ்ச பாவம் நம்முடைய வினை எல்லாமே தீந்துருங்க. இப்போ 15 நாள் என் வாயெல்லாம் ரொம்ப புண்ணுங்க. அப்படி ஒரு காரம் 15 நாள் ஆச்சு நான் சாப்பாடே சாப்பிட்டு. இப்போ ஐயாவுக்கிட்ட வந்து கேட்டேன், ஐயா எனக்கு வாயெல்லாம் புண்ணாக இருக்கு ஐயா அப்படின்னு. ஆசி உண்டு முருகா முருகான்னு சொன்னாருங்க. ஒரு மாத்திரை கூட இங்கே சத்தியமாக நான் ஒரு மாத்திரை கூட சாப்பிடல. இன்னும் இது வரைக்கும் 9 வருஷம் ஆகுது இந்த குடில் மண்ணை மெதித்து ஐயாவை பார்த்து அன்னைக்குந்து ஒரு மாத்திரையோ எதுவுமே நான் சாப்பிட்டதில்லை. இப்போ இந்த வாய் புண்ணுக்கு ஐயா கிட்ட சொன்ன உடனே ஆசி உண்டுன்னு சொன்னார். போய் 2 நாளுங்க அந்த வாய்ப்பு எல்லாமே சரியாயிடுச்சு. இன்னைக்கு வந்து நல்லா திருப்தியாக சாப்பிட்டுங்க. பௌர்ணமிக்கு வந்து என்னால் சாப்பிடவே முடியல, வெறும் மோர் மட்டும் குடிச்சிங்க. அந்த மாதிரி இந்த மண்ணை மெதிக்க 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 தாங்க நல்ல ஒரு எனர்ஜி ஒரு சக்தி கிடைக்கும். ஐயாவாரி மகான் இந்த கலியுகத்தில் வேறு யாருமே இல்லைங்க. அந்த முருக சாட்சாய சத்தியமாக அந்த முருகப்பெருமான் தாங்க இங்கே இருக்கிறதே. முருகன் தான் அரங்க, அரங்கம் தாங்க முருகன். இவரை வணங்கினீங்கன்னாவே கண்டிப்பாக நிச்சயமாக மாற்றம் உண்டுங்க. நீங்கள் ஒரு முறை வந்து ஐயாவை பார்த்தாவே போதுங்க. இந்த தமிழ்நாடு கர்நாடகா எல்லா மாநிலத்திலேருந்து அத்தனை பேரும் இந்த மண்ணை மெதித்து ஐயாவோட ஆசை பெற்றாவே அது விட வேறு பாக்கியம் எதுவுமே இல்லைங்க. இந்த அரங்கர் டிவி வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க.